90's கிட்ஸோட மறக்க முடியாத சூப்பர் மைண்ட் கேம்ல இதுவும் ஒண்ணுங்க. இங்கிலீஷ் அண்ட் வொகாபுலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்பெல்லிங் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். 90's கிட்ஸ் கண்டிப்பா மறக்காம உங்க கிட்ஸ்க்கு இதை இப்ப சொல்லிக் கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 90's கிட்ஸ் விளையாடுன சூப்பரான ஒரு கேம் நாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவை என்னன்னு கேக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் பென் தான். இந்த கேம் பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் ஹேங் மேன் கேம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ ஏ டு இசட் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன லெட் என்ன வேர்ட் நம்ம வந்து யோசிச்சு வச்சுக்கோமோ அதுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை டேஷ் நம்ம போட்டு வச்சிருக்கணும். ஸோ ரெண்டு ஹிண்ட் கொடுக்கலாம் இதுக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் ஹிண்ட், இன்னொன்று பாத்தீங்கன்னா வேர்ட் ஹிண்ட். ஸோ நான் இங்க வந்து உங்களுக்கு முதல்ல பிளே பண்ணி காமிச்சிடுறேன் எப்படின்ட்டு. வேர்ட் ஹிண்ட் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன், லெட்டர் ஹிண்ட் வந்து ஈன்னு கொடுத்துருக்கேன். ஒரு லெட்டர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்மேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன, அந்த நேம் பெயர் காரணம் அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேனை ஹேங் பண்ணுறதுக்கான இடம் மாதிரியும், இங்கே வந்து ஒவ்வொரு லெட்டர் தப்பாக சொல்ல சொல்ல நம்ம வந்து ஒரு மேனோட ஹெட்டு லெக்ஸ் ஹேண்ட்ஸ்னு வரைஞ்சிட்டே வருவோம். அந்த மாதிரி ஒரு பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒன்று வந்து நம்ம வேர்ட் ஹிண்ட் கொடுப்போம், என்ன வேர்டுங்கிறதுக்கான ஹிண்ட்டு, ஒன்று வந்து லெட்டர் ஹிண்ட் கொடுப்போம். ஸோ ஒருவேளை அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த லெட்டர் வந்து இங்க இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து இங்க சர்க்கிள் பண்ணிடுவோம். ஒருவேளை அதே ஏ வந்து ரெண்டு தரம் இருக்கு அப்படின்னா ரெண்டு தரம் எழுதிடணும் இந்த டேஷஸ்ல. சோ ஆரம்பிக்கலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வித் நான் வந்து சி ல ஆரம்பிக்கிறேன். சி சின்ற லெட்டர் இங்க இருக்கு, இந்த வேர்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து எழுதிட்டு சர்க்கிள் பண்ணிக்கிறேன். சூப்பர். செகண்ட் லெட்டர் சொல்லுங்க. ஏங்கிற லெட்டர் வந்து எனக்கு இதுல இல்ல, சோ நான் வந்துட்டு இங்க ஒரு ஹெட் போட்டுக்கிறேன், ஹேங்மேனோட ஹெட் போட்டுட்டு அந்த ஏவை சர்க்கிள் பண்ணிடுறேன். தேர்ட் லெட்டர் இப்போ நான் வந்து கே சொல்ல போறேன். கே கே இதுல இல்ல, சோ நான் பாடி வரைஞ்சிட்டு கேவை சர்க்கிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லெட்டர் கியூ. கியூவும் இதுல இல்ல. ஓ மை காட். அப்ப டபிள்யூ. எஸ், W இதுல இருக்கு, W சர்க்கிள் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் H. H இதுல இருக்கு, சூப்பர், குட் கோயிங். I. I H ரெண்டு தரம் இருக்கு, H ரெண்டு தரம் எழுதிரணும். I இருக்கு, பா வின் பண்ணிருவாங்க போல இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் P. P ஆ ஹே சம வின் பண்ணிடுவாங்களோ. அடடா, இப்போ நான் சொல்றேன், இப்போ L. L, L லும் இருக்குப்பா. F. F இல்லையே. Oh my god. அப்ப D. D, D இல்ல. ஐயோ, இன்னும் ஒரு கால் வரஞ்சா ஹேங் ஆயிடுவான்ல. ஆமா. அப்ப E. E. Oh my god, இப்ப ஒரே ஒரு லெட்டர் தான் சொல்லணும். கரெக்ட்டா சொன்னா வின், தப்பா சொல்லிட்டா ஹேங் ஆயிடும். Yes. Come on, okay, come on. அப்ப S ஏ சொல்லிரலாம். Wow. So, wheel chips. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுதினவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, சொன்னவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஹேங் மேன் வந்து கம்ப்ளீட் ஆகல அதனால. ஸோ வீல் சிப்புங்கிறது வந்து, வீல் சிப்ஸுங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ், அதோட வேர்ட் ஹிண்ட் தான் நீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு கேம் விளையாடிடலாமா? ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் செட் எழுதியிருக்கேன், இன்னொரு தரம் உங்களுக்கு விளையாடி காமிக்கலான்ட்டு. லெட்டர் ஹிண்ட் என் கொடுத்துருக்கேன், வேர்ட் ஹிண்ட் அனிமல் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்களான்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. எல். எல், எல் இல்லை. ஸோ தலை வரைஞ்சாச்சு. ஓ மை காட். சி. சியும் இல்லை. ஓ தப்பு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். கே. கே கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் எம். எம் இல்ல. ஐயோ, நான் என்ன சொல்றது போல எம் சொல்றேன். ஓகே, என். என்ன ஏற்கனவே இருக்கு. ஓகே, சொல்லு. கியூ. கியூ, கியூ இல்ல. ஓ மை காட். ஏ. வாவ், ஏ வந்துருச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்.
டீ டீ இல்ல பெரியவங்க கூட விளையாடலாம். வெக்காபுலரி ஸ்பெல்லிங்லாம் வந்து தெரியுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு கண்டிப்பா இது ஒரு சூப்பர் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் சூப்பர் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.